தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலி பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம ஜோதிஷ் வலையொலியில் நம்ம வீட்டு பலகாரம் வரிசையில் இன்னைக்கு ஒரு பாரம்பரியமான இனிப்பு தான் பார்க்க போகிறோம். இது தேங்காய் திரட்டிப்பால். இது ரொம்பவே சுவையான, அதே சமயம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு வகை. நம்ம மறந்து போன ஒரு இனிப்பு வகையும் கூட. இந்த முறை இந்த இனிப்பை செஞ்சு உங்கள் அன்புக்குரியவங்களுக்கு கொடுத்து நீங்களும் இந்த தீபாவளி பண்டிகையை ரொம்ப அருமையாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோம். நான் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா அந்த கருப்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு அந்த வெள்ளை பகுதிகளை மட்டும் எடுத்து துருவின தேங்காய். ஒரு கப் அளவு தேங்காய்க்கு நான் முக்கால் கப் அளவு தான் பொடிச்ச சர்க்கரை எடுத்திருக்கேன். ரொம்ப இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இது முழு கப் அளவு எடுத்துக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்லை 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கப் அளவு இந்த தேங்காய் எடுத்தோம் இல்லையா, அதில் 1/4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்ய போகிறோன்னு முதல்ல பாருங்கள். முதல்ல தேங்காய் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த தேங்காயை முழுமையாக இதில் போட்டுக்கலாம். வெல்லமும் சேர்த்துக்கலாம். சொன்னேன் இல்லையா, ரவை அரிசி மாவு கலவை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவு தண்ணீர் அதையும் சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறம் கிளறிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த அந்த 2 ஸ்பூன் நெய்யில் இந்த முந்திரி பருப்பை முதல்ல பொறிச்சு எடுத்துப்போம். இதை நிதானமான தீயில தான் செய்யணும். இப்போ முந்திரி பருப்பை எடுத்துருவோம். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காய் விழுதை சேர்க்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க, தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போது இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர், 1 சின்ன பிஞ்ச் அளவு உப்பு, ஏன்னா அந்த இனிப்பை வந்து அதிகப்படுத்தி காட்டும் உப்பு. இதை 1-10 நிமிடங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் இதை செய்யும்போதே ஒரு நல்ல மணம் வரும். இந்த தேங்காய் வெல்லம் நெய் ஒரு நல்ல மணம் வருது. இது ரொம்ப பாரம்பரியமான, பல 100 ஆண்டுகளாக இந்த இனிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் இதை கிராமப்புறங்களில் செய்வாங்க. நம்ம சிட்டி சைடில் இதை அதிகமாக இது பிரபலம் ஆகாத ஒரு இனிப்புன்னு சொல்லலாம். இதை இந்த முறை உங்கள் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் வர விருந்தினருக்கு செஞ்சு அசத்துங்க. இது நல்லா அல்வா பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே நான் தேய்க்கும்போது அது அப்படியே ஸ்டிக் நான்ஸ்டிக் பேனில் ஒட்டுது, அது ஒட்டக்கூடாது. அது தான் சரியான பக்குவம். இன்னும் 5 நிமிடங்களில் இதை செஞ்சிடலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு இனிப்பு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப இனிப்பு. நீங்கள் மறக்கவே முடியாமல் உங்கள் நாக்கிலேயே இருக்கும் அந்த இனிப்பு சுவை. இதை செஞ்சு பாருங்கள். அதிக நெய் தேவைப்படாத ஒரு இனிப்பு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் எவ்வளோ தேய்ச்சாலும் அதில் ஒட்டாமல் வருது. நம்ம கலரி விட்டுட்டே இருந்தோன்னா பக்குவம் தயாராகிடும். நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துப்போம். இது பக்குவமெல்லாம் மாறிடும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற புதுசாக இனிப்பு செய்யக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இதை ரொம்ப சுலபமாக செய்யலாம். பார்க்குறீங்க, நான் அதை திருப்பும்போது அப்படியே ஒன்றா சுருண்டு வருது பாருங்கள். பாருங்கள்,
இதுதான் சரியான பக்குவம். நம்ம விட்ட அதிகப்படியான நெய்யும் வெளியில் வந்துருச்சு. இது பாருங்க, இதில் இன்னும் கூட நீங்கள் நெய்யை குறைச்சே போடலாம். நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவு நெய் போட்டால் கூட போதும். நம்ம போட்ட நெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. நிதானத்துல செய்யுங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லி ரொம்ப அனலை அதிகமாக்கிறாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதை நம்ம திருப்ப திருப்ப அந்த நெய்யெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. தேங்காய் திரட்டிப்பால் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நெய் தடவின ஒரு கிண்ணத்தில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு தட்டில் அருமையான தேங்காய் திரட்டிப்பால் தயாராயிடுச்சு. இதை இந்த முறை உங்க விருந்தினர்களுக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.